இந்த 100 வார்த்தைகள் இங்கிலீஷ் பேசுகிற எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இது தெரியாமல் இங்கிலீஷ் பேசவே முடியாது. அந்த 100 வார்த்தைகள் என்ன, ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் என்ன, அந்த வார்த்தைகளை எப்படி யூஸ் பண்ணலாம், இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். முதல்ல 100ஆவது வார்த்தையிலேருந்து ஆரம்பிப்போம். யோர் அப்படின்னா உன்னுடைய, யோர் புக் உன்னுடைய புத்தகம், யோர் புக். ஐ லைக் யுவர் புக், உன்னோட புத்தகம் எனக்கு பிடிச்சிருக்கு, ஐ லைக் யுவர் புக். யூ அப்படின்னா நீ, யூ ஆர் அ குட் பர்சன், நீ ஒரு நல்லவன், யூ ஆர் அ குட் பர்சன். யூ ஆர் மை ரோல் மாடல், நீ என்னோட ரோல் மாடல், யூ ஆர் மை ரோல் மாடல். இயர் அப்படின்னா வருஷம், 2020 வாஸ் அ பேட் இயர், 2020ஆம் வருஷம் ரொம்ப கஷ்டமான வருஷம், 2020 வாஸ் அ பேட் இயர். சிஎஸ்கே won the IPL last year, போன வருஷம் சிஎஸ்கே IPL ஜெயிச்சாங்க, சிஎஸ்கே won the IPL last year. வுட் வில்லோட பாஸ்ட் டென்ஸ் தான் வுட், அதாவது பாஸ்ட் டென்ஸில் ஃப்யூச்சர் பற்றி பேசுகிறதுக்கு வுட்னு சொல்லுவோம். ஐ செட் ஐ வுட் டூ திஸ், நான் இதை செய்வேன்னு சொன்னேன், ஐ செட் ஐ வுட் டூ திஸ். வி வுட் பிளே நைஸ்லி இன் த பாஸ்ட், இதை முன்னாடி நாங்கள் நல்லா விளையாடுவோம், வி வுட் பிளே நைஸ்லி இன் த பாஸ்ட். வித் அப்படின்னா உடன், வித் மை ஃப்ரெண்ட் என்னோட ஃப்ரெண்டுடன், வித் மை ஃப்ரெண்ட். ஐ டாக் வித் மை ஃப்ரெண்ட் எவ்ரிடே, என்னோட ஃப்ரெண்டோட தினமும் பேசுவேன், ஐ டாக் வித் மை ஃப்ரெண்ட் எவ்ரிடே. வில் ஃபியூச்சர் டென்ஸில் சொல்கிறதுக்கு வில் யூஸ் பண்ணுவோம். ஐ வில் கோ, நான் போவேன், ஐ வில் கோ. My friend will call me, என்னோட நண்பன் என்ன கூப்பிடுவான், my friend will call me. Who அப்படின்னா யார்னு அர்த்தம். Who rang the doorbell, காலிங் பெல்ல யார் அடிச்சது, Who rang the doorbell. Who won the match, மேட்ச் யார் ஜெயிச்சா, Who won the match. Which அப்படின்னா எந்தன்னு அர்த்தம். Which hero do you like, எந்த ஹீரோ உனக்கு பிடிக்கும், Which hero do you like. Which movie shall we watch? எந்த படம் பார்க்கலாம், Which movie shall we watch. When அப்படின்னா எப்பொழுதுன்னு அர்த்தம். When did you come, நீ எப்போ வந்த, When did you come. When shall we go, நாம் எப்போ போகலாம், When shall we go. What அப்படின்னா என்னன்னு அர்த்தம். What's your name, உன் பேர் என்ன, What's your name. What do you like, உனக்கு என்ன பிடிக்கும், What do you like. Well அப்படின்னா நல்லது, நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஆல் இஸ் வெல், எல்லாமே நல்லா இருக்கு, ஆர் யூ பிளேயிங் வெல், நீ நல்லா விளையாடுறியா. வி அப்படின்னா நாங்கன்னு அர்த்தம். வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் நண்பர்கள், வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். வி வாட்ச் டிவி, நாங்கள் டிவி பார்ப்போம், வி வாட்ச் டிவி. வே அப்படின்னா வழி, ஆர் வி கோயிங் த ரைட் வே, நம்ம சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கோமா, ஆர் வி கோயிங் த ரைட் வே. Clear the way, வழியை சுத்தம் பண்ண, Clear the way. Want அப்படின்னா விரும்புறது. I wanna eat idli, நான் இட்லி சாப்பிட ஆசைப்படுறேன், I wanna eat idli. He wants to act in the movie, அவன் ஒரு படத்தில் நடிக்க ஆசைப்படுறான், He wants to act in the movie. Very அப்படின்னா ரொம்பன்னு அர்த்தம். I like it very much, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, I like it very much. She is very beautiful, அவள் ரொம்ப அழகாக இருக்கா, ஷீ இஸ் வெரி பியூட்டிஃபுல். யூஸ் அப்படின்னா உபயோகப்படுத்துறதுன்னு அர்த்தம். ஐ யூஸ் மை டூத் பேஸ்ட் எவ்ரிடே, நான் தினமும் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுறேன், ஐ யூஸ் மை டூத் பேஸ்ட் எவ்ரிடே. யூஸ் யுவர் பிரெயின், மூளையை பயன்படுத்து, யூஸ் யுவர் பிரெயின். அப் அப்படின்னா மேலேன்னு அர்த்தம். லுக் அப், மேலே பார், லுக் அப். தே கீப் கோயிங் அப், அவங்க மேலே போயிட்டே இருக்காங்க, they keep going up. 2 அப்படின்னா ரெண்டுன்னு அர்த்தம். we have 2 eyes, நமக்கு 2 கண்கள் இருக்கு, we have 2 eyes. give me 2 dosas, எனக்கு 2 தோசை கொடு, give me 2 dosas. 2 அப்படின்னா இக்குன்னு அர்த்தம். to me எனக்கு, to me. to him அவனுக்கு, to him. to my kid என்னோட குழந்தைக்கு, to my kid. give an ice cream to my kid, என்னோட குழந்தைக்கு ஒரு ஐஸ்கிரீம் கொடு, give an ice cream to my kid. time அப்படின்னா மணி, நேரம். what time is it, இப்போ என்ன மணி ஆகுது? வாட் டைம் இஸ் இட்? வி ஆர் ஹேவிங் எ பேட் டைம். எங்களுக்கு இப்போ கெட்ட நேரம். வி ஆர் ஹேவிங் எ பேட் டைம். தோஸ் அப்படின்னா அவைகள். தோஸ் புக்ஸ் அந்த புத்தகங்கள். தோஸ் புக்ஸ். ஐ லைக் தோஸ் புக்ஸ். எனக்கு அந்த புத்தகங்கள் பிடிக்கும். ஐ லைக் தோஸ் புக்ஸ். ரீட் தோஸ் புக்ஸ். அந்த புத்தகங்கள் படி. ரீட் தோஸ் புக்ஸ். திஸ் அப்படின்னா இந்தன்னு அர்த்தம். ரீட் திஸ் புக். இந்த புத்தகம் படி. ரீட் திஸ் புக். ஐ ஸ்டடி இன் திஸ் ஸ்கூல். நான் இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறேன். ஐ ஸ்டடி இன் திஸ் ஸ்கூல். திங்க் அப்படின்னா யோசின்னு அர்த்தம். திங்க் அபவுட் இட். இதை பற்றி யோசி. திங்க் அபவுட் இட். ஹி ஆல்வேஸ் திங்க்ஸ் அபவுட் மணி. அவன் எப்பவும் பணத்தை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பான். ஹி ஆல்வேஸ் திங்க்ஸ் அபவுட் மணி. திங் அப்படின்னா பொருள், விஷயம்னு அர்த்தம். ஃபோக்கஸ் ஆன் ஒன் திங். ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்து. ஃபோக்கஸ் ஆன் ஒன் திங். ஐ லைக் திஸ் திங். எனக்கு இந்த விஷயம் பிடிச்சிருக்கு. ஐ லைக் திஸ் திங். தே அப்படின்னா அவங்க. தே ஆர் மை நெய்பர்ஸ். அவங்க என்னோட பக்கத்து வீட்டுக்காரங்க. தே ஆர் மை நெய்பர்ஸ். தே பாட் அ நியூ ஹவுஸ். அவங்க ஒரு புது வீடு வாங்கினாங்க. தே பாட் அ நியூ ஹவுஸ். தீஸ் அப்படின்னா இவைகள். ரீட் தீஸ் லெட்டர்ஸ். இந்த கடிதங்களை படி. ரீட் தீஸ் லெட்டர்ஸ். ஐ லேர்ன் தீஸ் மேஜிக் ட்ரிக்ஸ். நான் இந்த மந்திர வித்தைகளை கற்றுக்கிட்டேன். ஐ லேர்ன் தீஸ் மேஜிக் ட்ரிக்ஸ். தேர் அப்படின்னா அங்கே. கோ தேர். அங்கே போ. கோ தேர். டேக் மீ தேர். என்ன அங்கே கூட்டிகிட்டு போ. டேக் மீ தேர். தென் அப்படின்னா அப்புறம். ஃபர்ஸ்ட் கோ டு ஸ்கூல், தென் கோ ப்ளே. முதல்ல பள்ளிக்கூடம் போ, அப்புறம் விளையாடு. ஃபர்ஸ்ட் கோ டு ஸ்கூல், தென் கோ ப்ளே. இஃப் யூ ஹவ் டன் யுவர் ஹோம் ஒர்க், தென் யூ கேன் ப்ளே. உன்னோட வீட்டு பாடத்தை முடிச்சிட்டிங்கன்னா விளையாடலாம். இஃப் யூ ஹவ் டன் யுவர் ஹோம் ஒர்க், தென் யூ கேன் ப்ளே. தெம் அப்படின்னா அவங்கள, அவங்களுக்குன்னு அர்த்தம். கிவ் தம் திஸ் புக். அவங்களுக்கு இந்த புக்கை கொடு. கிவ் தம் திஸ் புக். வி வில் மீட் தெம். நாங்கள் அவங்கள நாளைக்கு சந்திப்போம். வி வில் மீட் தெம். தேர் அப்படின்னா அவங்களோட. தேர் டாக் இஸ் பிக். அவங்க நாய் பெருசு. தேர் டாக் இஸ் பிக். கோ டு தேர் ஹோம். அவங்க வீட்டுக்கு போ. கோ டு தேர் ஹோம். தி இது ஒரு ஆர்டிகல். நவுனுக்கு முன்னாடி சேர்க்க வேண்டிய ஒரு வார்த்தை. த ஸ்கூல் ஓப்பன்ஸ் இன் 2 weeks. இன்னும் 2 வாரத்தில் பள்ளிக்கூடம் திறந்துடும். த ஸ்கூல் ஓப்பன்ஸ் இன் 2 weeks. தே லைக் தி கிஃப்ட். அவங்களுக்கு கிஃப்ட் பிடிச்சிருக்கு. தே லைக் தி கிஃப்ட். தேட் அப்படின்னா அந்த. ஐ வாண்ட் தட் கித்தார். எனக்கு அந்த கித்தார் வேணும். ஐ வாண்ட் தட் கித்தார். வில் யூ டேக் தட் புக் ஃபார் மீ? அந்த புத்தகத்தை எடுத்துற முடியுமா? வில் யூ டேக் தட் புக் ஃபார் மீ? தேன் அப்படின்னா விடன்னு அர்த்தம். ஹீ இஸ் டாலர் தேன் ஐ ஆம். அவன் என்னை விட உயரம். ஹீ இஸ் டாலர் தேன் ஐ ஆம். பெட்டர் பி சேஃப் தேன் சாரி. பின்னாடி வருத்தப்படுறத விட பாதுகாப்பாக இருக்கிறது ரொம்ப நல்லது. பெட்டர் பி சேஃப் தேன் சாரி. டெல் அப்படின்னா சொல்கிறது. டெல் மீ யுவர் நேம். உன்னோட பேரை சொல்லு. டெல் மீ யுவர் நேம். கேன் யூ டெல் மீ யுவர் அட்ரஸ்? உன்னோட அட்ரஸ் சொல்ல முடியுமா? கேன் யூ டெல் மீ யுவர் அட்ரஸ்? டேக் அப்படின்னா எடு. டேக் தட் பென்சில். அந்த பென்சிலை எடு. டேக் தட் பென்சில். யூ ஹாவ் டு டேக் திஸ் ரோடு. நீ இந்த ரோடு எடுக்கணும். யூ ஹாவ் டு டேக் திஸ் ரோடு. சம் அப்படின்னா கொஞ்சம். கிவ் மீ சம் சுகர். எனக்கு கொஞ்சம் ஜீனி கொடு. கிவ் மீ சம் சுகர். ஐ ஹாவ் சம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கொஞ்சம் நண்பர்கள் இருக்காங்க. ஐ ஹாவ் சம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படின்னா அதனால். யூ நீட் டு பாஸ் திஸ் எக்ஸாம், ஸோ ஸ்டடி ஹார்ட். நீ இந்த பரீட்சை பாஸ் பண்ணணும், அதனால நல்லா படி. யூ நீட் டு பாஸ் திஸ் எக்ஸாம், ஸோ ஸ்டடி ஹார்ட். தே ஹாவ் டு ஏர்ன் மணி, ஸோ தே ஒர்க். அவங்களுக்கு காசு சம்பாதிக்கணும், அதனால வேலை பார்க்குறாங்க. தே ஹாவ் டு ஏர்ன் மணி, ஸோ தே ஒர்க். ஷீ அப்படின்னா அவள். She is beautiful. அவ அழகு. She is beautiful. She is coming. அவ வந்துட்டு இருக்கா. She is coming. See அப்படின்னா பார்க்கறது. They see me as a friend. அவங்க என்ன ஒரு நண்பனா பார்க்குறாங்க. They see me as a friend. See that car. அந்த காரை பாரு. See that car. Say அப்படின்னா சொல்லு, சொல்றது. Just say you love me. என்ன லவ் பண்ணுறேன்னு மட்டும் சொல்லு. Just say you love me. I would like to say something. நான் ஒன்று சொல்ல ஆசைப்பட்றேன். ஐ வுட் லைக் டு சே சம்திங். பீப்புள் அப்படின்னா மக்கள். தே ஆர் புவர் பீப்புள், அவங்க ஏழை மக்கள். தே ஆர் புவர் பீப்புள். ஐ ஹேட் செல்ஃபிஷ் பீப்புள், எனக்கு சுயநலமான மக்களை பிடிக்காது. ஐ ஹேட் செல்ஃபிஷ் பீப்புள். அவுட் அப்படின்னா வெளியே. கெட் அவுட், வெளியே போ. கெட் அவுட். கோ அவுட் அண்ட் பிளே, வெளியே போய் விளையாடு. கோ அவுட் அண்ட் பிளே. அவர் அப்படின்னா எங்களோட. அவர் ஆஃபீஸ் இஸ் ஃபார் அவே, எங்கள் ஆஃபீஸ் ரொம்ப தூரம். அவர் ஆஃபீஸ் இஸ் ஃபார் அவே. ஹீஸ் அ ஃபாதர், அவர் எங்கள் அப்பா. ஹீஸ் அ ஃபாதர். அதர் அப்படின்னா மற்ற, இன்னொருன்னு அர்த்தம். ஷோ மீ யுவர் அதர் சீக், உன்னோட இன்னொரு கண்ணத்தை காட்டு. ஷோ மீ யுவர் அதர் சீக். ஐ ஹாவ் நோ அதர் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வேறு எந்த நண்பர்களும் கிடையாது. ஐ ஹாவ் நோ அதர் ஃப்ரெண்ட்ஸ். ஆர் அப்படின்னா இல்லாட்டினான்னு அர்த்தம். திஸ் ஆர் தேட், இது இல்லாட்டினா அது. திஸ் ஆர் தேட். வில் யூ பாஸ் ஆர் ஃபெயில், நீ பாஸ் ஆவியா இல்லை ஃபெயில் ஆவியா. வில் யூ பாஸ் ஆர் ஃபெயில். ஒன்லி அப்படின்னா வெறும், மட்டும்னு அர்த்தம். ஒன்லி ஃபார் சேல், சேலுக்கு மட்டும். ஒன்லி ஃபார் சேல். ஐ ஆம் த ஒன்லி சன், நான் தான் ஒரே பையன். ஐ ஆம் த ஒன்லி சன். ஒன் அப்படின்னா ஒன்றுன்னு அர்த்தம். ஐ ஆம் ஒன் ஆஃப் த டாப்பர்ஸ், நான் டாப்பர்களில் ஒருவன். ஐ ஆம் ஒன் ஆஃப் த டாப்பர்ஸ். கிவ் இம் ஒன் கேண்டி, அவனுக்கு ஒரு மிட்டாய் கொடு. கிவ் இம் ஒன் கேண்டி. ஆன் அப்படின்னா மேலேன்னு அர்த்தம். த புக் இஸ் ஆன் த டேபிள், புத்தகம் மேஜை மேலே இருக்கு. The book is on the table. He is lying on bed. அவன் மெத்த மேலே படுத்திருக்கான். He is lying on bed. Off அப்படின்னா உடையன்னு அர்த்தம். Brain of a goat, ஆட்டோட மூளை. Brain of a goat. He is the father of Kamal, அவர் தான் கமலோட அப்பா. He is the father of Kamal. Now இப்பொழுதுன்னு அர்த்தம். Call me now, என்ன இப்போ கூப்பிடு. Call me now. He wants to leave now, அவன் இப்போ கிளம்ப ஆசைப்படுறான். He wants to leave now. Not அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம். This is not our car, இது எங்கள் கார் இல்லை. This is not our car. He does not live in our area, அவன் எங்கள் ஏரியாவில் வசிக்கலை. He does not live in our area. No அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம். Say no to opportunities, வாய்ப்புகளுக்கு இல்லைன்னு சொல்லாத. Say no to opportunities. They have no trust at all, அவங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. They have no trust at all. New அப்படின்னா புதுசுன்னு அர்த்தம். We buy new clothes for Diwali, நாங்கள் தீபாவளிக்கு புது துணிகள் வாங்குவோம். We buy new clothes for Diwali. It's new to me, இது எனக்கு புதுசு. It's new to me. My அப்படின்னா என்னுடைய. My hands are long, என்னோட கைகள் நீளமானது. My hands are long. They are my neighbors, அவங்க என்னோட பக்கத்து வீட்டுக்காரங்க. They are my neighbors. More அப்படின்னா இன்னும் நிறையன்னு அர்த்தம். I want more food, எனக்கு இன்னும் நிறைய சாப்பாடு வேணும். I want more food. Do you want some more help, உனக்கு இன்னும் உதவி வேணுமா. Do you want some more help. Me அப்படின்னா என்னை, எனக்குன்னு அர்த்தம். Give me loan, எனக்கு கடன் கொடு. Give me loan. He inspired me, அவர் என்ன இன்ஸ்பயர் பண்ணார். He inspired me. Many அப்படின்னா நிறையன்னு அர்த்தம். There are many people in my family, என்னோட குடும்பத்தில் நிறைய பேர் இருக்காங்க. There are many people in my family. I have faced many failures, நான் நிறைய தோல்விகள் சந்திச்சிருக்கேன். I have faced many failures. Man அப்படின்னா மனுஷன், ஆளு. He is a tall man, அவன் ஒரு உயர்ந்த மனிதன். He is a tall man. He is a great man, அவன் ஒரு சிறந்த மனிதன். He is a great man. Make அப்படின்னா செய்கிறது. I make dosas for everyone, நான் எல்லாருக்கும் தோசை செஞ்சு கொடுப்பேன். I make dosas for everyone. He makes me happy, அவன் என்ன மகிழ்ச்சி அடைய செய்கிறான். He makes me happy. Look அப்படின்னா பார்க்கறது. Look at me, என்ன பார். Look at me. They always look at each other, அவங்க ஒருத்தவங்களை பார்த்துட்டே இருப்பாங்க. They always look at each other. Like அப்படின்னா விரும்புறது. I like apples, எனக்கு ஆப்பிள் பிடிக்கும். I like apples. He likes to walk, அவனுக்கு நடக்கிறது பிடிக்கும். He likes to walk. No அப்படின்னா தெரிஞ்சிருக்குது. I know swimming, எனக்கு நீச்சல் தெரியும், ஐ நோ ஸ்விம்மிங், தே நோ ஹவ் டு வின், அவங்களுக்கு எப்படி ஜெயிக்கணும்னு தெரியும், தே நோ ஹவ் டு வின். ஜஸ்ட் அப்படின்னா வெறும், சும்மான்னு அர்த்தம். ஹி இஸ் ஜஸ்ட் அ ஃப்ரெண்ட், அவன் வெறும் ஃப்ரெண்டு மட்டும்தான். ஹி இஸ் ஜஸ்ட் அ ஃப்ரெண்ட். த கார் காஸ்ட் ஜஸ்ட் 5 crores, காரின் விலை வெறும் 5 கோடி தான். த கார் காஸ்ட் ஜஸ்ட் 5 crores. இட்ஸ் அப்படின்னா அதனுடைய. லுக் அட் இட்ஸ் பேஸ், அதோட அடியை பாரு. லுக் அட் இட்ஸ் பேஸ். மை கேட் லைக்ஸ் இட்ஸ் கிடன், என்னோட பூனைக்கு அதோட குட்டிகள் பிடிக்கும். மை கேட் லைக்ஸ் இட்ஸ் கிடன். இட் அப்படின்னா இது. இட்ஸ் அ டைனோசர், இது ஒரு டைனோசர். இட் இஸ் அ டைனோசர். இட் இஸ் மை வாட்ச், இது என்னோட கடிகாரம். இட் இஸ் மை வாட்ச். இன்டு அப்படின்னா அதனுள். ஐ ஆம் இன்டு அ பிஸ்னஸ், நான் பிஸ்னஸ் செய்கிறேன். ஐ ஆம் இன்டு அ பிஸ்னஸ். Put it into the basket, இதை கூடைக்குள்ளே போடு. Put it into the basket. In அப்படின்னா அதனில். Keep the milk in the fridge, ஃப்ரிட்ஜில் பாலை வை. Keep the milk in the fridge. I have a cat in my house, என்னோட வீட்டில் ஒரு பூனை வச்சிருக்கேன். I have a cat in my house. If அப்படின்னா கண்டிஷனலுக்கு பயன்படுத்துறது. If you study well, you will pass. நீ நல்லா படித்தா பாஸ் பண்ணுவ. If you study well, you will pass. If I go there, he will get angry. நான் அங்கே போனால் அவன் கோபமாயிடுவான். If I go there, he will get angry. I அப்படின்னா நான் அர்த்தம். I live in India, நான் இந்தியாவில் வசிக்கிறேன். I live in India. I want to go to school, நான் பள்ளிக்கூடத்துக்கு போக ஆசைப்படுறேன். I want to go to school. How அப்படின்னா எப்படின்னு அர்த்தம். How do I look, நான் எப்படி இருக்கேன். How do I look. How is he going, அவன் எப்படி போகிறான். How is he going. His அப்படின்னா அவனோட. I like his character, எனக்கு அவனோட கேரக்டர் பிடிக்கும். I like his character. His shop is closed, அவனோட கடை மூடி இருக்கு. His shop is closed. Him அப்படின்னா அவனோட, அவனுக்குன்னு அர்த்தம். Give him a gift, அவனுக்கு ஒரு பரிசு கொடு. Give him a gift. Tell him the truth, அவன்கிட்ட உண்மையை சொல்லு. Tell him the truth. Here அப்படின்னா இங்கேன்னு அர்த்தம். It's raining here, இங்கே மழை பெய்யுது. It's raining here. Here's my book, என்னோட புத்தகம் இங்கே இருக்கு. Here's my book. Her அப்படின்னா அவளோட, அவளுக்குன்னு அர்த்தம். Give her a paper, அவளுக்கு ஒரு பேப்பர் கொடு. Give her a paper. Do you love her, அவளை காதலிக்கிறியா. Do you love her. He அப்படின்னா அவன் அர்த்தம். He takes bus every day, அவன் தினமும் பஸ்ஸில் தான் போவான். He takes bus every day. He is my brother, அவன் என்னோட சகோதரன். He is my brother. Have அப்படின்னா வச்சிருக்குது. I have a brother, எனக்கு ஒரு தம்பி இருக்கான். I have a brother. They have courage, அவங்களுக்கு தைரியம் இருக்கு. They have courage. Go அப்படின்னா போகிறது. Let us go to a theater, நம்ம தியேட்டருக்கு போகலாம். Let us go to a theater. I go to office every day, நான் தினமும் ஆஃபீஸ்க்கு போவேன். I go to office every day. Give அப்படின்னா கொடுக்கிறது. Give me some money, எனக்கு கொஞ்சம் பணம் கொடு. Give me some money. Give him this letter, அவனுக்கு இந்த கடிதத்தை கொடுத்துரு. Give him this letter. Get அப்படின்னா பெறுவது, வாங்குறது. Get me a drink, எனக்கு குடிக்க ஏதாவது கொடு. Get me a drink. Could you get a new pair of shoes, புது ஷூ வாங்க முடியுமா. Could you get a new pair of shoes. From அப்படின்னா இருந்துன்னு அர்த்தம். We get milk from cows, பசுக்களிடம் இருந்து நமக்கு பால் கிடைக்குது. We get milk from cows. I come from Chennai, நான் சென்னையிலேருந்து வர்றேன். I come from Chennai. For அப்படின்னா இக்குன்னு அர்த்தம். எடுத்துக்காட்டுக்கு அவனுக்கு, அவளுக்கு இந்த மாதிரி. For me எனக்கு. For him அவனுக்கு. First அப்படின்னா முதல். He reached first, அவன் முதலாவதாக வந்து சேர்ந்தான். He reached first. First you come here, முதல்ல நீ இங்கே வா. First you come here. Find அப்படின்னா கண்டுபிடிக்கிறது. Find my chain, என்னோட சங்கிலியை கண்டுபிடி. Find my chain. Did you find his pen, அவன் பேனாவை கண்டுபிடிச்சியா. Did you find his pen. Even அப்படின்னா இதுவும் கூடன்னு அர்த்தம். Even he can do that, அவன் கூட இதை பண்ணலாம். Even he can do that. He is even a businessman. அவன் ஒரு பிஸ்னஸ்மேனும் கூட தான். He is even a businessman. Do அப்படின்னா செய்கிறது. Do your homework. உன்னோட வீட்டு பாடத்தை செய். Do your homework. Will you do this job for me? எனக்காக இந்த வேலையை செய்வியா? Will you do this job for me? Day அப்படின்னா நாள். This is the best day of my life. இதுதான் என்னோட வாழ்க்கையின் சிறந்த நாள். This is the best day of my life. Don't forget this day. இந்த நாளை மறந்துடாத. Don't forget this day. Could. Canோட past tense தான் could. அப்படின்னா முடியும்னு அர்த்தம். He could finish the marathon. அவனால மராத்தான் ஓடி முடிக்க முடிஞ்சிச்சு. He could finish the marathon. They could help me. அவங்களால எனக்கு உதவி செய்ய முடிஞ்சிச்சு. They could help me. Come. அப்படின்னா வர்றது. Come to my house. என்னோட வீட்டுக்கு வா. Come to my house. Never come late. எப்பவுமே லேட்டாக வராதா. Never come late. Can அப்படின்னா முடியும்னு அர்த்தம். You can do it. உன்னால் செய்ய முடியும். You can do it. He can start a company. அவனால் ஒரு கம்பெனி ஆரம்பிக்க முடியும். He can start a company. By அப்படின்னா அவனால், அதனால இந்த மாதிரி வார்த்தைகள். Signed by him. அவனால் சைன் செய்யப்பட்டது. Signed by him. It was approved by me. இது என்னால் அப்ரூவ் செய்யப்பட்டது. It was approved by me. But அப்படின்னா ஆனால். He is good but he can improve. அவன் நல்லா பண்ணுறான், ஆனால் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம். He is good but he can improve. They passed the exam but scored low marks. அவங்க பரீட்சையில் பாஸ் பண்ணிட்டாங்க, ஆனால் கம்மியான மதிப்பெண் தான் எடுத்திருக்காங்க. They passed the exam but scored low marks. Because அப்படின்னா ஏன்னான்னு அர்த்தம். ஏனென்றால் I'm late because there was traffic jam. நான் லேட்டாக வந்திருக்கேன் ஏன்னா traffic jam. I'm late because there was traffic jam. I'm off today because I'm ill. எனக்கு முடியல அதனால இன்னைக்கு லீவு. I'm off today because I am ill. Be இதுதான் am is ஆரோட மூல verb. Be confident. நம்பிக்கையோட இரு. Be confident. Don't be afraid. பயப்படாத. Don't be afraid. At அப்படின்னா அதுல. I'm at a conference. நான் ஒரு கான்ஃபரன்ஸ்ல இருக்கேன். I'm at a conference. They are at Chennai airport. அவங்க சென்னை ஏர்போர்ட்டில் இருக்காங்க. They are at Chennai airport. As அப்படின்னா அப்படியே அர்த்தம். Take life as it is. வாழ்க்கையை அப்படியே எடுத்துக்கோ. Take life as it is. Behave as a man. மனுஷ மாதிரி நடந்துக்கோ. Behave as a man. And அப்படின்னா மற்றும். He and I played. அவனும் நானும் விளையாடணும். He and I played. We watched this movie and that movie. நாங்கள் இந்த படமும் அந்த படமும் பார்த்தோம். We watched this movie and that movie. Also அப்படின்னா அதுவும் கூடன்னு அர்த்தம். I also watched a third movie. நான் மூணாவது ஒரு படமும் பார்த்தேன். I also watched a third movie. They also bought a cycle. அவங்க ஒரு சைக்கிளும் வாங்கினாங்க. They also bought a cycle. All அப்படின்னா எல்லாமே பூராமேன்னு அர்த்தம். I lived happily all my life. என்னோட வாழ்க்கை பூராவும் சந்தோஷமாக வாழ்ந்தேன். I lived happily all my life. All is well. எல்லாமே நல்லா இருக்கு. All is well. About அப்படின்னா அதை பற்றின அர்த்தம். Don't talk about others. அடுத்தவங்களை பற்றி பேசாத. Don't talk about others. Let's think about the future. எதிர்காலத்தை பற்றி யோசிப்போம். Let's think about the future. முதல் வார்த்தை அப்படின்னா ஒரு. I have a nose. எனக்கு ஒரு மூக்கு இருக்கு. I have a nose. He is a good man. அவன் ஒரு நல்ல மனுஷன். He is a good man. அவ்வளோதாங்க. இந்த 100 வார்த்தைகள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். முக்கியமாக எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த 100 வார்த்தையில் நீங்கள் அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தை எது? கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களை சூப்பராக இங்கிலீஷ் பேச வைக்கிறது என் பொறுப்பு. நான் காரைக்குடி ச. பாலகுமார்.